ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சோறு சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யணும் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபைவ் மினிட்ஸில் ஈஸியாக செய்யக்கூடியது. ஒரு பெரிய சைஸ் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். பீன்ஸ் ஒரு 10 பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கேரட், கேப்சிகம், கேபேஜ் இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்த ஒரு முட்டையை வரட்டி வச்சுருக்கேன். கடைசியாக கொத்தமல்லி தழை, சோயா சாஸ், டொமேட்டோ கெட்சப், இது ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கலாம். பெப்பர் அண்டு சால்ட் கலந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க. ஸ்டவ்வில் கடாய் வச்சு 2 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. பட்டை கிராம்பு பொடி பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஆனியன் வதக்கணும், நம்ம எல்லாத்தையும் போட்டு வச்சுக்கலாம். ஆனியன் வதங்கி வச்சு வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய் போட்டு வதக்கிடலாம். இப்போ நல்லா வதங்கியிருக்கு. இப்போது மிளகு அண்டு சீரகம், உப்பு பொடி பண்ணி வச்சுருக்கேன், அது 1 ஸ்பூன் சேர்த்து. இது மட்டும்தான் காரத்துக்கு. காய் 50% வந்தால் போதும். ஃப்ரைட் ரைஸ் கொஞ்சம் நேரத்து நேரத்துலாம் இருந்தால் தான் சாப்பிடும்போது டேஸ்டாக இருக்கும். டெஸ்டாக கேர் பண்ணிக்கும். சோயா சாஸ் 1 ஸ்பூன். இது ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க எக் ஆட் பண்ணிடுவோம். எக்கு சாப்பிடாதவங்க பன்னீர் கட் பண்ணி ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரைஸை நான் வேக வச்சு 1/4 பதத்துக்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ரைஸ் வேக வைக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, 1 ஸ்பூன் சால்ட்டும் 1 ஸ்பூன் ஆயிலும் போட்டிங்கன்னா ரைஸ் ஒன்று ஒட்டாமல் இருக்கும். பாஸ்மதி ரைஸ் இருந்தால் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி சீரக சம்பாவில் செஞ்சுருக்கேன். ரைஸை சேர்க்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ ரெடியா இருக்கு. நம்ம கடைசியா மல்லி தலைய தூவிடலாம். இப்ப பாத்தீங்கன்னா சுவையான வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம த சோறு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. Bye.